இப்ப மூணு பேர் சேர்ந்து குதிப்போமா? அக்கா அக்கா, நம்ம ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடலாம். நான் கண்ணை கட்டிக்கிறேன், நீ ஒளிஞ்சுக்கோ சரியா? சின்ட்டு, நம்ம இப்போதானே இந்த ஊருக்கு வந்திருக்கோம், இங்கே அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, நாம் அப்புறமா விளையாடலாம். போக்கா, நான் உங்கூட டூ என் கூட பேசாத போ. சொன்னா புரிஞ்சுக்கோ சின்ட்டு, அடம் பிடிக்காத. நீங்க தான் இங்க புதுசா குடியிருந்திருக்கீங்களா? ஆமாண்டி தங்கங்களா, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க உங்க நெய்பர்ஸ், அதோ தெரியுதே, அதான் எங்க வீடு. ஓ அப்படியா, சேடி தங்கங்களா. இவன் சின்ட்டு, இவனுக்கு ரொம்ப போர் அடிக்குதா, இவனை கூட்டிட்டு போய் விளையாடுறீங்களா? சரிக்கா, நாங்க அங்க போய் விளையாடுறோம், வா சின்ட்டு போலாம். ஏய் ஜாலி ஜாலி, இருங்க ஆப்பிள் பிங்கி, நானும் வரேன். சரிக்கா, நானும் போயிட்டு வரேன், டாடா பை பை. எப்படியோ அந்த சின்ட்டுவை நம்ம அனுப்பிச்சாச்சு, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். அப்புறம் தங்கி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? குளத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம போய் குளத்தில் ஜாலியாக குளிக்கலாமா? எங்கள் ஊரில் நாங்கள் ஸ்விம்மிங் ஃபூலில் தான் குளிப்போம், இங்கே குளத்தில் குளிக்க போகிறோம். செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. மழை இல்லாமல் குளமெல்லாம் வறண்டு போச்சு, நம்ம எப்படி மீன் பிடிக்கிறது, எப்படி குளத்துல எல்லாம் குளித்து ஜாலியாக விளையாடுறது? அப்போ நம்மெல்லாம் குளத்தில் குளிக்க போகிறது இல்லையா? ஏய் சின்ட்டு, நீ என்ன இப்படி பேசுற? இங்கே தான் ஒரு சொட்டு தண்ணி இல்லையாச்சு, நம்ம எப்படி தான் இந்த சம்மரை கழிக்க போகிறோமோ. இதுதான் உங்கள் பிரச்சனையா? சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இவன் எங்கே போகிறா? சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்விம்மிங் ஃபூல் வேணும்? இந்த மாதிரி சதுரமாக வேணுமா, இல்லை இந்த மாதிரி எல் ஷேப்பில், இல்லைன்னா வட்டமா? நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி ஸ்விம்மிங் ஃபூலை நம்ம கட்டிடலாம். வட்டமாக பெருசாக ஒரு குளம் பண்ணிக்கலாம், அதில் நிறைய தண்ணி இருக்கணும், அப்போ தான் நம்ம ஜாலியாக அதில் விளையாட முடியும். வேலை ஆரம்பிச்சா தான் முடிக்க முடியும்ப்பா. நீங்கள் போய் நான் சொன்ன பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கப்பா. இவ்வளோ பெரிய குழி தோண்டிட்டோம், இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் போதும். பார்க்கவே நல்லா பெருசாக இருக்குது சின்ட்டு, இந்த மாதிரி தான் உங்கள் ஊரில் இருக்குமா? கரெக்டாக இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இதில் நிற்கிறதுக்கு செமையாக இருக்கு, இதில் இன்னும் தண்ணி ஊற்றுனா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ணா அண்ணா பாட்டு ஊற்றுங்கண்ணா, எங்கள் மேலே பட்டு போகுது. தண்ணி ஊற்றுறதே அவங்க மேலே பறக்காக தான். அண்ணா நீங்கள் அவங்க மேலே ஊற்றி எப்போ நிறையிறது, அடிச்சு ஊற்றுங்க. ஏ சூப்பர், நம்ம மறக்கிறோம். ஆப்பிள் பிங்கி சூப்பராக இருக்கு, நம்ம மறந்துட்டுருக்கோம். ஆப்பிள் பிங்கி உடம்பு ஃபுல்லாக மூளை சின்ட்டு, உனக்கு நானும் வந்துட்டேன், இருங்கப்பா. 1 2 3 குடிச்சிட்டேன், சூப்பராக இருக்கு. ஆப்பிள் ரெடியா? உன் மேலே தான் ஃபஸ்ட் அடிக்க போகிறேன். ஏய் சின்ட்டு பாத்துரா, அடுத்து பிங்கி. எல்லாரும் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன அடிக்க போறீங்களா? என்னையும் அடிச்சிட்டீங்க, சூப்பரா இருக்குப்பா இந்த வாட்டர் பலூன் கேம். என்னையே நீங்க பலூன்ல அடிக்கிறீங்களா? இரு, இப்போ உங்க மேல கலர் தண்ணி எப்படி ஊத்துறேன்னு பாருங்க. இப்ப வர்றது பலூன் மலை. இப்ப பாருங்க டிரைவர், இப்ப மூணு பேர் சேர்ந்து குதிப்போமா? ஹே ஜாலியோ ஜிம்கானா.